Today's interview question: what is the difference between a choke and a reactor? In electrical engineering, we are frequently used to four terms. One is a wire. Wire is used to transmit power from one end to another end. That is wire. The same wire is wound in a particular fashion. That is called as coil. Armature coil, field coil. The thickness of the wire is very in terms in mm, just like a sewing thread. Definitely we need a silicon steel. அது மேல தான் அதை வவுண்ட் பண்ணுவோம். அது ஃபார்மர் அப்படிம்பாங்க. அது மேல மேல தான் இந்த லேமினேட்டர் சிலிகான் ஸ்டீல்ல வவுண்ட் பண்ணுவோம். The wire is in centimeters, நல்ல திக்கா இருக்கு அப்படின்னா you can simply wound it. That is called the air cored coil. Wire abadina only resistance, there is no inductance. Same wire neenga wound panitingna it will become extance. XL is equal to 2 pi f into f. F ingiradhu frequency, L ingiradhu inductance. Appa normally the tube plate la choke node inductance measure panninga less than 1 irukum, 0.84 henries irukku Phillips choke. Appa 2 pi F into L, ஒரு ஹென்றி அப்படின்னு வச்சு 2 × π 6.28 × 50 போட்டிங்கன்னா 314L வரும். எக்ஸ்எல்லோட வேல்யூ 314L ஓம்ஸ், ஹென்றிய ஓம்ஸ் ஆகிடும். இது ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து சோக். Choke is used to boost the voltage. How? E is equal to L into di by dt. L is inductance, 0.84, di by dt, rate of change of current with respect to time. When dt is equal to 0, E tends to infinity. Practically it is not 0. When the inductor is interrupted, on pannavo, off pannavo, higher amount of voltage varum. இப்போ சே ஃப்ரீக்வன்சி 50 Hz, அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 20 ms. டிரான்சியன்ட்டுங்கிறது ஆஃப் ஆஃப் த சைக்கிளில் நடக்கும், அதாவது லெஸ் தேன் 10 ms இருக்கும், இன்னும் கம்மியாக கூட இருக்கும். இப்போ அதில் டியூப் லைட்டோட சோக்கோட ரோல் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த டியூப் லைட்டுங்கிறது ட்ரேட் நேம், ஃப்ளோரசன்ட் லேம்ப் அப்படிங்கிறது அதனுடைய ஜெனரிக் நேம். இந்த ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணவர் சார் சார்ஜ் ஸ்டோக்ஸ், ஸ்டோக்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் லாஸ் என்ன சயின்டிஸ்ட், ஐரிஷ் சயின்டிஸ்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். இந்த இயர் 1852 ஹி ப்ரெசென்டட் அ பேப்பர், சேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டார். அந்த பேப்பரில் தான் இந்த ஃப்ளோரசன்ஸை பற்றி எழுதியிருந்தார். இந்த ஃப்ளோரசன்ஸுடைய ஆரிஜினேட் வேர்டு என்னன்னா ஃப்ளூரைட். இந்த ஃப்ளூரைடுங்கிறது லெப்பிடரி ஒர்க்கு, அதாவது ஆர்னமெண்டல் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். தட் மெட்டீரியல் ஹேஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் இன்விசிபிள் லைட் டு லைட். இதுதான் அவருடைய இன்வென்ஷன். அதை கம்ப்ளீட்டாக டிக்ளேர் பண்ணார். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்னென்ன ஃப்ளோரசன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் என்ன க்ரீன் கலர் லைட்டு, எல்லோ கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைட்ஸ்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. இன்கேண்டசன் பல்பு தான் ஃபஸ்ட்டு தாமஸ் அல்வா எடிசன் பண்ணார். அவருடைய காம்படிட்டர் டெஸ்லா இம்மீடியட்டாக இந்த ஃப்ளோரசன்ட் லேம்ப் டெவலப் பண்ணி பேட்டர்ன் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை. எட்மண்ட் ஜெர்மர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் இன்வென்டர் தான் இந்த ஃப்ளோரசன்ட் லேம்பை கமர்ஷியலாக டெவலப் பண்ணி மார்க்கெட் பண்ணார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஃப்ளோரசன்ட் டியூப். அவர் தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த சோக்கு ஸ்டார்டர் எல்லாம் டிசைன் பண்ணி பண்ணவர். அப்போ அந்த இந்த டியூப்லைட்டோட ஃபங்க்ஷன் வந்து தெர்மியானிக் எமிஷன், ரெண்டு ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுது. இந்த டியூப்லைட்டை பற்றி டீட்டெயில் இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, யூடியூப்பில் அனிமேட்டட் வெர்ஷனும் இருக்குது, நிறைய லிட்ரேச்சர் இருக்குது. கான்செப்ட் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இந்த ஃப்ளோரசன்ட் டியூப் வந்து ஃப்ளோரசன்ட் கோட்டிங், உள்ளர வந்து மெர்க்குரி ஆர்கன் கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தெர்மியானிக் எமிஷனில்
எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்றப்ப அயனிசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஃபார் தட் அயனிசேஷன் ப்ராசஸ் இட் ரெக்வயர்ஸ் 1000 வோல்ட்ஸ். சப்ளை வோல்டேஜ் 220. ஸோ வி நீட் 1000 வோல்ட்ஸ். அப்ப தே சூஸ் சோக். இப்ப சோக்ல ஒரு இன்ட்ரப்ஷன் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1000 வோல்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். ஆஃப்டர் தட் மியர் 150 வோல்ட்ஸ் இருந்தா போதும், டியூப்லைட் வில் ஆப்ரேட். அந்த இதுதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். இந்த மெக்கானிசத்தை இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மெக்கானிசத்தை பண்றது தான் ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டர்ல 2 types, ஒன்னு வந்து க்ளோ ஸ்டார்டர், இன்னொன்னு தெர்மல் ஸ்டார்டர். இந்த தெர்மல் ஸ்டார்டர் வோல்டேஜ் ஆபரேட்டட் டிவைஸ், க்ளோ ஸ்டார்டர் கரண்ட் ஆபரேட்டட் டிவைஸ். இப்ப பிரசன்ட்ல டியூப்லைட்ல இருக்கிற சோக்ஸ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து க்ளோ டைப், பிகாஸ் இட் இஸ் க்ளோயிங் அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங். தட்ஸ் வை இட் இஸ் ஸ்டார்டிங். இட்ஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் க்ளோ ஸ்டார்டர். இந்த க்ளோ ஸ்டார்டருக்குள்ளார ஒரு டியூப் இருக்கு, ஒரு சின்ன ஒன்று 0.05 மைக்ரோ ஃபாரட் வந்து அதனுடைய பேரல்ல இருக்கும். அந்த டியூப்லைட்டுக்குள்ளார இன்சைட் த டியூப்லைட் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் மிக்சர் இருக்கு. அதுதான் வந்து இந்த க்ளோவை கொடுக்குது. ஒரு பயோமெட்டாலிக் ஸ்டிப், டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் உள்ள பயோமெட்டாலிக் ஸ்டிப் விச் இஸ் நார்மலி ஓபன். வென் கிவ் அ 220 வோல்ட் சப்ளை, த சப்ளை கோஸ் த்ரூ த சோக். அப்ப வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுனால ஸ்பார்க் டெவலப் ஆகி க்ளோஸ் ஆகுது. அட் தட் இன்ஸ்டன்ட் 1000 வோல்ட்ஸ் டெவலப். லேப்லயே நாங்கள் டெஸ்ட் பண்ணா 1000 வோல்ட்ஸ் வந்துச்சு. 1000 வோல்ட்ஸ் டெவலப் பண்ண உடனே அது வந்து கம்ப்ளீட் அயனைசேஷன் ப்ராசஸ் பண்ணி அந்த அயனைஸ்ட் பார்ட்டிகள் வழியா கரண்ட் வந்துருக்கு, க்ளோஸ் டு பாத் ஆக்கிது. தேர்ஃபோர் ஆஃப்டர் ஸ்டார்டிங் இஃப் யூ ரிமூவ் த ஸ்டார்டர் ரோலே இல்லை, அப்போ அந்த சர்க்கியூட் ஓப்பன் ஆகவே ஆயிரும். அந்த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் மட்டும் அது க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு நார்மல் பொசிஷனுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் சோக். அப்ப சோக்கனுடைய ரோல் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட் வெரி ஷார்ட் பீரியட்ல ஹையர் வோல்டேஜ் டெவலப் பண்ணும். அதனுடைய ஃபார்முலா ஈஸிபிள் என்ன டிஐபிடி, இது பிரின்சிபல். இதுதான் வந்து சோக். இந்த சோக் வந்து ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்ல எவ்வளவு நமக்கு வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜ் நம்ம அளவுக்கு டிசைன் பண்ணிக்கலாம் சோக்கை. சோக்கை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்றது, ஒரு ஸ்டார்டர் எப்படி செக் பண்றது, வெதர் த சோக் இஸ் இன் குட் கண்டிஷன் ஆர் பேட் கண்டிஷன். ஸ்டார்டர் வந்து நல்லா, அது வெரி சிம்பிள். ஒரு சோக் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் ஒரு பல்ப், ஒரு 60 watts பல்பை நீங்க கனெக்ட் பண்ணலாம். இஃப் த பல்ப் வந்து டிம்மா இருந்துச்சு, தட் மீன்ஸ் வாட், எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πf(L), தென் எல் இஸ் ஈக்குவல் டு 1, லெட் மீ சே 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா 0.84 தான் இருக்கும், லெஸ் தென். அது ரெசிஸ்டன்ஸும் இன்னும் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபுல் நிறைய வோல்டேஜ் கேப் இங்கே ஆயிரு, இங்கே டிம்மாக இருக்கும். அந்த வைண்டிங்கில் ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா லைட் வந்து பிரைட் ஆயிரு, ஏன்னா ட்ராப் வந்து ரொம்ப கம்மியாயிரும், இங்கே ஹையராக இருக்கு. அதனால வோல்டேஜ் பல்பு பிரைட்டாக இருந்துச்சுன்னா இந்த சோக் வந்து நாட் ஒர்க்கிங். ஸ்டார்டர் எப்படி செக் பண்ணுறது, அதே கண்டினியூ ஜஸ்ட் ஒரு கண்டினியூட்டி டெஸ்டரில் ஸ்டார்டரை வச்சோம்னா ஃப்ளிக்கர் ஆகும், ஃப்ளிக்கர் ஆகி திருப்பி ஜாயின் ஆகும். கண்டினியூவஸாக அந்த லைட் க்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸ்டார்டர் இஸ் நாட் ஒர்க்கிங். இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ நீங்கள் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா டபுள் சோக் போடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வோல்டேஜ் டெவலப் ஆகலை, லோ வெரி லோ வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த இனிஷியல் ப்ராசஸை பண்ண முடியாது, டபுள் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வில்லேஜ் சைட்லலாம் நீங்கள் பார்க்கலாம் லோ வோல்டேஜ் எங்கே இருக்கோ தேட் த பீப்புள் ஆர் யூசிங் 2 choke. அப்புறம் இந்த ஸ்டார்டருக்குள்ளார ஒரு 0.05 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், அதனுடைய பர்பஸ் என்னன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்ஸை சப்ரஸ் பண்ணுது. வென் எவர் யூ சுவிச் ஆன் த டியூப் லைட், ஒரு ரேடியோ டிரான்சிஸ்டர் ரேடியோவில், இப்போ டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் அவுடேட்டட், ஒரு நாய்ஸ் வரும், இந்த நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 0.05 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இன்னும் ஒரு 10 years டியூப், இந்த ஃப்ளோரசன் டியூபே வந்து அப்சலீட் ஆயிரும், ஏன்னா தே ஆர் தே வி கோயிங் ஃபார் அ எல்இடி டியூப் லைட்ஸ். அவிட் மார்க்கெட்ல இப்போ அவைலபிள் பிலிப்ஸே தயார் பண்ணாங்க, 1300 ருபீஸ் வருது ஒரு எல்இடி லேம்ப் டியூப் லைட்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 years ஆர் 5 yearsல ஆல் த டியூப் லைட்ஸ் வந்து சோக் கான்செப்ட்லாம் போயிடும், இது அப்சலீட் ஆயிடும். இதுதான் வந்து சோக்கனுடைய ரோல். நெக்ஸ்ட் ரியாக்டர். இந்த ரியாக்டர் அப்படின்னா இந்த ரியாக்டர்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்கு.
current limiting reactor series reactor shunt reactor அப்புறம் வந்து நியூட்ரல் ரியாக்டர் தைரிஸ்டர் கண்ட்ரோல் ரியாக்டர் தெர் ஆர் சோ மெனி ரியாக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரியாக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து இன்டரப்ஷன்லாம் கிடையாது பவர் சிஸ்டத்தில் திரு ரியாக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து பஸ் பார் ரியாக்டர் ஜென்ரேட்டர் ரியாக்டர் ஃபீடர் ரியாக்டர் தீஸ் ரியாக்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் லைன் ஜென்ரேட்டரோட ஒரு ரியாக்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம் பஸ் பார் ரெண்டு பஸ் பார் கடையில் ஒரு ரியாக்டர் கனெக்ட் பண்ணுவாங்க ஃபீடரில் ரியாக்டர் இருக்கும் இதெல்லாம் லொக்கேஷன் ஆஃப் ரியாக்டர்ஸ்லாம் எல்லா டெக்ஸ்ட் புக்லேயுமே இருக்கு ரியாக்டருடைய டிஸ்அட்வான்டேஜ்னா ஆல்வேஸ் இட் பர்சன்ட் இன் த சர்க்யூட் இட் கன்சியூம் சம் பவர் மோர் ஓவர் இது ஒரு இண்டக்டிவ் லோடு ஸோ நேச்சுரலாக ரியாக்டிவ் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணும் இதுதான் வந்து இதனுடைய ரோல் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரியாக்டர் கனெக்டிங் த ஜெனரேட்டர் இன் இவெண்ட் ஆஃப் ஃபால்ட் ஒரு ஃபால்ட் நடக்குது ஜென்ரேட்டரில் அப்படின்னா இந்த ஃபால்ட் கரண்ட்டை ரெண்டாக பிரிச்சுவாங்க ஒன்று அசிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் சிம்மெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் அதாவது ஒரு பியூர் சைன் வேவாக வராது அது ஒரு மொமெண்டரி ஆக்ஷன் அது எராட்டிக்காக இருக்குது அந்த சிக்னல் அதில் டிசி காம்பனண்ட் இருக்கு டிசி சிக்னல் இருக்கு அதனால என்ன பண்ணுறாங்க சிம்மெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் பிரிச்சுப்பாங்க அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஆம்ஸ் ஒரு ஜென்ரேட்டரோட ரேட்டிங் இன் இவெண்ட் ஆஃப் ஃபால்ட் வந்து 10 டைம்ஸ் 1000 ஆம்ஸ் வரும் இப்போ நம்ம சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருப்போம்னா டெட் ஷார்ட் சர்க்கியூட் அதாவது அதனுடைய சிம்மெட்ரிக்கல் ஃபால்ட் மூணு ஃபேஸ் ஒன்னானா அப்போ என்ன ஆகுதுங்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்போம் இப்போ அந்த ரேட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது டிரான்ஸ்ஃபார்க்கு ஜென்ரேட்டர் ரேட்டிங்கு ஈக்குவலாக வந்துடும் ஸோ எப்பொழுதுமே கெப்பாசிட்டி ஆஃப் த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஹையராக ஹையராக காஸ்ட் வைஸ் அதிகமாகிடும் ஸோ அந்த காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும்னா வி நீட் அப்போ அந்த 1000 ஆம்ஸ் போய் விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் 1000 ஆம்ஸுக்கு சர்க்கியூட் பிரேக்கர் டிசைன் பண்ணுறது காஸ்ட்லி அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரியாக்டரை போடுறாங்க இந்த ரியாக்டர் பண்ணிட்டீங்க ரியாக்டர் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்து டிஐபிடி இம்மிடியேட்டாக வராது கரண்ட்டை வந்து உடனே அதை அப்ரப் பண்ண ஸ்ட்ராங்குலேட் ஸ்ட்ரகிள் ஃபார் பிரீத் மாதிரி அந்த இடத்துல பிடிச்சிக்குது கரண்ட் இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஹெவி அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை விடாது அந்த ரிப்புல்ஸ்லாம் என்ன ஆகும் எஃப் வந்து சேஞ்ச் ஆகும் எஃப் கம்மியாக இருந்தால் சைட் டிசியாக இருந்தால் சைட்டாக போயிடுது எஃப் வேரியாக வேரியாக அங்கங்கே சப்போஸ் பண்ணி கடைசியில் ப்ரொடெக்ஷனில் சர்க்கியூட்டில் இந்த ரியாக்டர் வந்து ரோல் ஆகுது டு லிமிட் த ஃபால்ட் கரண்ட் அதுதான் பர்பஸ் ஃபால்ட் கரண்ட் லிமிட் பண்ணா சர்க்கியூட் பிரேக்கருடைய ரேட்டிங்கை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும் அப்போ காஸ்ட் வைஸ் சிஸ்டம் குறைஞ்சிருது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பர்சன்ட் இன் த சர்க்கியூட் விச் ஆல்வேஸ் கன்சூம் சம் அமௌண்ட் ஆஃப் பவர் அண்ட் ஃபைனலாக சோக் இஸ் யூஸ் டு பூஸ்ட் த வோல்டேஜ் ஃபார் அ ஷார்ட் டைம் ரொம்ப ரொம்ப ஒரு மில்லி செகண்டில் வோல்டேஜ் ஒரு இம்பல்ஸ் கிரியேட் பண்ணுறது இதுதான் அந்த இம்பல்ஸ் தான் ஒரு 1000 வோல்ட்ஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அயனைசேஷன் டியூப் லைட்டில் நடக்குது தட்ஸ் த ஹோல் நாட் ஓன்லி 1000 இஃப் யூ வாண்ட் டு மேக் 10,000 ரெண்டு காயில் யூஸ் பண்ணணும் ஒன்று பீட்டர்சன் காயில் இன்னும் ஒன்று வந்து டெசலா காயில் ரெண்டு காயில் இருக்கு அதே மாதிரி ரியாக்டர்ஸ் வந்து டு லிமிட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஃபில்டரிங் ஆக்ஷன் அப்படின்னா ஃபில்டரிங் ஆக்ஷனாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இன்புட் வர்றப்ப எஃப் கண்டினியூஸாக எஃப்எல் ஏன்னா பிகாஸ் எஃப் இஸ் எ வேரியபிள் ஒன்றாங்க கான்ஸ்டன்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இருக்குது எல் இருக்குது ஃப்ரீக்வன்சி வேரி ஆகிறப்ப அதை சப்ரஸ் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கும் ரெண்டு மூணு ரோல் பண்ணும் ஸோ ஒவ்வொரு ரியாக்டருடைய ரோலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது லிட்ரேச்சர் நிறையா வெப்சைட்டில் இருக்குது என்னுடைய ரைட் அப் நோட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் படித்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி த ஃபாதர் ஆஃப் ஃப்ளோரசன்ட் லேம்ப் எட்மர்ட் ஜெர்மருடைய லைஃப் சர் சார்ஜ் ஸ்டோக்ஸ் அவருடைய லைஃப்பை நீங்கள் படிக்கணுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை லெக்சர் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை லெக்சர் தேங்க்ஸ்